வணக்கம் நேயர்களே, இப்போ நம்ம வந்து இந்த உளுந்தை வந்து எப்படி கையாலேயே தீட்டுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது மிஷினில் தோல் எடுத்தோம்னா அந்த மாவுலாம் வந்து நமக்கு நிறையா இந்த குவான்டிட்டி கிடைக்காது, கொஞ்சம் இட்லி நல்லா சாஃப்டாக வராது மிஷினில் தோல் எடுக்கிற உளுந்தில். இதை வந்து நாங்கள் கை குத்தலாகவே உரலால் இடித்து இந்த தோல் எடுக்க போகிறோம். அதுக்கு வந்து இந்த உளுந்தை வந்து சுத்தம் பண்ணி காய வச்சுருக்குறோம். இந்த உளுந்தை வந்து எப்படி அதை தோல் எடுக்கிறங்கிற ப்ராசஸ் பார்க்க போகிறோம். இது வந்து எண்ணெய் தடவி காய வச்சுருக்கோம். எண்ணெய் தடவுறதுனா இது வந்து எண்ணெயும் தண்ணியவும் தெளித்து நல்லா அதை கிளறி விட்டு இதை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் காய வச்சுருக்காங்க. இது வந்து எண்ணெய் தடவி காய வச்ச உளுந்து. இந்த உளுந்தை வந்து எப்படி தோல் எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த எண்ணெய் தடவி காய வச்ச உளுந்தை அந்த ஏந்தரம்னு சொல்லுவாங்க, கையாலேயே உடைக்கிறது. இப்போ தான் வந்து இந்த தோலை வந்து இப்படி தான் ஏந்தரத்தில் போட்டு இங்கே கையாலேயே சுற்றி உடைக்கிறாங்க. உடைங்க. இப்படி உடைச்சாங்கன்னா அந்த கீழே வந்து இந்த உளுந்து அள்ளி போட்டு மட்டும் உடைக்கணும். இப்போ வந்து இந்த ஏந்திரம் வழியாக தான் அதை உடைக்கிறது. அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உடைக்கிறாங்க பாருங்க. அந்த ஏந்திரத்தாலே உடைச்சி இது ஃபுல்லாக பாருங்கள், தோலோட அந்த எண்ணெய் தடவின உளுந்த காய வச்சு அந்த காய வச்ச உளுந்த ரெண்டு நாள் கழித்து அந்த ஏந்திரம் இப்போ பார்த்தீங்களா அதில் வச்சு கையாலேயே உடைச்சி வச்சுருக்குறோம். இது எப்படி இதுலேருந்து தோல் எடுக்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். அந்த தோல் எடுக்கிறது அங்கே இப்போ வந்து பாருங்கள், உரலில் போட்டு அந்த உலக்கையால் அந்த கல் குந்தாணி சொல்லுவாங்க அதால் போட்டு அந்த உரலில் உலக்கையால் இடிக்கிறாங்க. இடிக்கவும் அந்த தோலெலாம் பாருங்கள் கைண்டு வருது. அந்த தோல் கைண்டதை வந்து அந்த தோல் நிலையானதும் அதை நம்ம திரும்பி புடைச்சிட்டு முறத்தால் அதை புடைப்பாங்க. புடைச்சிட்டு அந்த உளுந்தை வந்து யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து அந்த மிஷினில் கொடுத்து அந்த மாவுலாம் வந்து ஹீட்டில் பண்ணி அந்த இதெல்லாம் இல்லாமல் கையாலேயே குத்தும்போது அந்த மாவு நமக்கு நிறையா வரும். அந்த சுவை மிருதுவானதாக இருக்கும். அந்த இட்லி வடை எதுனாலும் டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும், மிருதுவாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். இட்லி வடைலாம் இப்படி கை குத்தலாக எடுத்து பண்ணும்போது கை குத்தாலாகவே பாலிஷ் பண்ணும்போது நமக்கு ஃபுல்லிய சத்தும் நமக்கு அதில் கிடைக்கிது. மிஷினில் கொடுத்து தீட்டாமல் இதை வந்து இப்போ புடைச்சி எடுப்பாங்க பாருங்கள். இப்படி புடைச்சி அந்த தூளெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள், ஒயிட்டாக நம்ம கடையில் வாங்குற முழு கருப்பு உளுந்து, கடையில் வாங்குற உளுந்து மாதிரியே, நமக்கு கடையில் வாங்குற உளுந்து மாதிரியே பாருங்கள் ஒயிட்டாக பாலிஷ் பண்ணியாச்சு. இதுதான் கைக்குத்தலாக பாலிஷ் பண்ணுறது. இந்த வீடியோ பயனுள்ளதாக உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறோம். ஏன்னா கிராமத்தில் வந்திருக்கிறதுனால எங்களுக்கு ரெடி பண்ணுறது சமையலோட இது மாதிரி இது நிறைய டிப்ஸ் தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் அனுப்பிடுங்க.